ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மசாலா டொமேட்டோ தோசை பண்ண போகிறேன். அதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி, 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து ஒன்றா நினச்சி 2 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுருக்கேன். இது 5 தக்காளி பழம் பெருசு, இதோட 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கருகப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்சியில் ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச மாவை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் மிக்சியும் தண்ணியும் நல்லா அலம்பி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். மாவு ரெடி. மசாலா டொமேட்டோ தோசை, அதனால் மசாலா பண்ணுறதுக்கு பூரிக்கு பண்ணுற மசாலா தான் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 கருகப்பிள்ளையும் உருவி சேர்த்து தாளிச்சுட்டு காரத்துக்கு மிக்சியில் 4 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி தோசை சேர்த்து தண்ணி விடாமல் கரகரப்பாக திருப்பிட்டு இதை தாளிதத்தில் சேர்த்து பச்சை மிளகாய், பச்சை பூண்டு வாசனை எல்லாம் போகிறதுக்குன்னு கொஞ்சமாக வதக்கிட்டு இதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது கலர் நல்லாயிருக்கும். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், இதையும் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான உப்பை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், இது வதங்கட்டும். அதுக்குள்ளே 4 உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருந்தேன். இதை மேல் தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை மசித்து கலந்து விடும்போது இதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். கிழங்கு பூரிக்கு இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று போல் சேர்ந்துட்டுருக்கும். மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போது தோசை வைக்கிறதுக்கு கல்லை சூடு பண்ணி கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் நீர்க்க வச்சுண்டு ரவா தோசைக்கு விடுற மாதிரி விடணும். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி 1 சைடு மட்டும் வேக விட்டால் போதும். 1 நிமிஷம் வெந்ததும் லிட்டு எடுத்துட்டு இந்த பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இந்த தோசை மேலே வச்சு நல்லா ஜோராக மூடினானாக்க அருமையான கிறிஸ்பியான டொமேட்டோ மசாலா தோசை ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், டேஸ்ட் ரொம்ப ஜோராக இருக்கும். இன்னொரு தோசை கூட விட்டு காமிச்சிடறேன். இந்த தோசைக்கு தொட்டுக்க எதுவுமே வேண்டாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். இதுலேயே இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, டொமேட்டோட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் இந்த தோசை ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவா. அடுத்து லஞ்சுக்கு அரைச்சி விட்டு வெங்காய சாம்பாரும் அவரைக்காய் தோரம் தான் பண்ண போகிறேன். 1 பெரிய முருங்கைக்காய், 1 துண்டு பூஷணிக்காயை வேக விட்டுருக்கேன், மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்து இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து பச்சை வெங்காயம் வாசனை போக கொதித்ததும் இதில் 1 எலுமிச்சங்காய் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பச்சை புளி வாசனை போக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இது வெங்காய சாம்பாருக்கு வறுத்து மிக்சியில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 6 மிளகாய் வத்தல், 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், கூடவே 1 5 சின்ன வெங்காயத்தையும் பச்சையாகவே சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி விடாமல் கரகரப்பாக பொடிச்சிட்டு 1 பெரிய தக்காளியை இதில் நறுக்கி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த அரைச்சதை கொதிச்சுட்டுருக்கிற இந்த குழம்புல சேர்த்து 1/2 கப்பு துவரம் பருப்பை மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன். இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். குழம்புல முதல்ல பூஷணிக்காய் துண்டங்களை வேக போட்டிருந்தேன் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சமாக அந்த மாதிரி நல்லா மசித்து விடும்போது சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப ஜோராக இருக்கும். ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் விடுவோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன். மசித்த பூஷணிக்காயும் சேர்த்து நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ பச்சை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிதத்தில் சேர்த்தா டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் அரைச்சி விட்ட வெங்காய சாம்பார் ரெடி. இட்லி தோசை கல் தோசை உப்புமா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நைட்டு இட்லிக்கும் சேர்த்து தான் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கேன். அவரைக்காய் கறி தாளித்த கிளிப்பிங் டெலிட் ஆகிடுத்து நான் வாயிலேயே சொல்லிடுறேன். வெறும்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து அவரைக்காய் அலம்பி சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி கல் உப்பும் சேர்த்துருக்கேன். இதிலையே 1/2 டம்ளர் தண்ணியும் தெளித்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி விடாமல் சதைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவரைக்காய் தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ஜோராக வெந்தாச்சு. இதில் சதைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 பச்சை கருவேப்பிலை சேர்த்து 1 டீஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெயும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா நம்ம சூப்பரான டேஸ்டியான அவரைக்காய் தோரம் ரெடி.
வெங்காய சாம்பார் அரைச்சி விட்டாலே தனி டேஸ்ட்டு தான். அதுலேயும் இந்த மஞ்சள் பூஷணிக்காய் சேர்த்து மசிச்சு விடும்போது, பச்சை வெங்காயம் சேர்த்து அரைச்சி விடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த அவரைக்காய் தோரணும் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். இது எல்லா குழம்புக்கும் வச்சு சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வியூவர்ஸ் இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்கோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.